Dave's the Daily. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக 5000 ஹெக்டேர் அளவிலான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணசீலன் வழங்கியிருக்கலாம். குணசீலன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பாலாஜி, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் கடந்த 48 மணி நேரத்தில் 32 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தற்போது மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கனமழையால் வேதாரண்யம் பகுதியில் நேரடி நெல் விதைப்பு மற்றும் நடவு பணி மேற்கொண்டுள்ள விவசாயிகளின் சாகுபடி நிலையங்களில் சுமார் 1000 ஹெக்டேர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் பெரிதும் கவலையடைந்துள்ளனர். மேலும் வேதாரண்யம் பகுதியில் கடந்த 2 பெய்த கனமழையின் காரணமாக நகராட்சிக்கு உட்பட்ட காந்தி நகர் பகுதியில் உள்ள மாணவர் தங்கும் விடுதியை சுற்றி மழைநீர் சூழ்ந்துள்ளது. காந்தி நகர் பகுதியில் சுமார் 100 குடியிருப்புகளுக்கு செல்லும் கார் சாலையானது முழுவதும் துண்டிக்கப்பட்டு சுமார் 2 அடி மழைநீர் தேங்கியுள்ளது. வீடுகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதியில் பொதுமக்கள் தண்ணீரிலே நடந்து வர வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மழைநீர் தேங்கியுள்ளதால் தொற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே உடனடியாக இந்த விடியா திமுக அரசின் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று வேதாரண்யத்தில் மட்டும் 11 சென்டிமீட்டர், கோழியக்கரையில் 9 சென்டிமீட்டரும், தலைஞாறு பகுதியில் 4 சென்டிமீட்டரும் கனமழை பதிவாகியுள்ளது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி. குணசீலன்.